அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தமிழிலையோர் மக்கள் இயக்கத்தினூடாக இந்த ஊடக சந்திப்பை நடத்துகின்றோம். நாம் தமிழிலையோர் மக்கள் இயக்கத்தின் பேச்சாளர் தியாகராசா புவிராஜ். இந்த ஊடக சந்திப்பை நடத்துவதற்கான பிரதான நோக்கமானது தமிழிலையோர் மக்கள் இயக்கத்தினரால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட இருக்கின்ற பணநடுகை செயற்திட்டத்தினை மக்களுக்கு தெரியப்படுத்துவதோடு இது தொடர்பாக எமது மக்களது பேராதரவை பெற்றுக்கொள்ளும் நோக்கத்துடன் இந்த ஊடக சந்திப்பை தமிழிலையோர் மக்கள் இயக்கத்தினரான நாங்கள் நடத்துகின்றோம். அந்த வகையில் இவ்வூடகங்களின் ஊடாக ஒரு அறிக்கை மூலமாக இந்த ஊடக அறிக்கையை உங்கள் முன்னிலையில் சமர்ப்பிக்கின்றோம். மட்டக்களப்பு மாவட்டத்தின் எல்லை கிராமங்களில் பணமிதைகளை நடுகை செய்யும் செயற்திட்டம் 2021. தமிழிலையோர் மக்கள் இயக்கத்தின் சமூக நலன் பிரிவினராகிய நாங்கள் இன்றைய எமது ஊடக சந்திப்பை நடத்துவதன் நோக்கம் தமிழிலையோர் மக்கள் இயக்கத்தினர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மேற்கொள்ள இருக்கின்ற பணமிதைகள் நடுகை செய்யும் செயற்திட்டத்தை எமது மக்களுக்கு தெரியப்படுத்துவதற்காகும். தமிழிலையோர் மக்கள் இயக்கமானது சமூகம் சார்ந்த பல செயற்திட்டங்களை வடக்கு கிழக்கு மலையக பரப்புகளில் பரவலாக செய்து வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக மட்டக்களப்பு மாவட்டத்தின் எல்லை கிராமங்கள் மற்றும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மண்ணரிப்பு ஏற்படக்கூடிய இடங்களை மையப்படுத்தி பணமிதைகளை மாவட்டம் முழுமைக்கும் நடுகை செய்யும் திட்டம் ஒன்றாகும். இதற்கான அனுமதிகள் மாவட்ட அரசாங்க அதிபரிடமிருந்தும் பனை அபிவிருத்தி அதிகார சபையிடமிருந்தும் பெறப்பட்டு இருக்கின்றது. இந்த பணமிதை நடுகை திட்டத்தின் மிக பிரதானமான நோக்கங்களாக மாவட்டத்தின் எல்லை கிராமங்களை அழகுபடுத்துதல், எல்லை கிராமங்களில் இருந்து வருகின்ற அத்துமீறிய காட்டு யானைகளின் ஊடுருவலை தணித்தல், பனி சார்ந்த கைத்தொழில்களை எமது மக்களிடையே ஊக்குவித்தல், மண்ணரிப்புக்குள்ளாகக்கூடிய இடங்களில் மண்ணரிப்பினை தடுத்தல் போன்றவையாகும். இவ்வாறு பல நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு இந்த பனை நடுகை செயற்திட்டம் தமிழிலையோர் மக்கள் இயக்கத்தினராகிய உங்கள் பிள்ளைகளான நாங்கள் முன்னெடுக்க உள்ளோம். இச்செயற்திட்டத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் பணம் விதைகளை சேகரித்து தருவதோடு செயற்திட்டத்தில் பங்கெடுத்துக் கொள்ளுமாறு பேரன்பிற்கும் மதிப்புக்கும் உரிய எமது பிள்ளைகளையும் இளையோர்களையும் கேட்டுக்கொள்கின்றோம். எனவே பேரன்பிற்கும் மதிப்புக்கும் உரிய எமது உறவுகள் வழங்கி வருகின்ற உதவிகளுக்கும் பேராதரவுக்கும் எங்கள் அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்வதோடு தொடர்ச்சியாக தங்களின் பேராதரவை தந்து வலு சேர்க்குமாறு வேண்டி நிற்கின்றோம். அது மட்டுமல்லாமல் மதிப்புக்குரிய ஊடகத்துறைசார் சகோதரர்கள் வழங்கி வருகின்ற ஆதரவிற்கும் எங்களது அன்பையும் நன்றியையும் தெரிவிப்பதோடு தொடர்ச்சியாக தங்களின் ஆதரவை வழங்கி வலிச்சேர்க்குமாறு மதிப்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. சமூக நலன் பிரிவினர் தமிழிலையோர் மக்கள் இயக்கம்.